அன்பார்ந்த நேயர்களே, யாரேவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு பலவிதமான உறவுகள் உண்டு. அதில் பல உறவுகளை நம்முடைய நடக்கையினாலே இழந்து போயிருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமான உறவு தெய்வத்தோடு உள்ள உறவு. நாம் ஏன் தெய்வத்தோடு உள்ள உறவை இழந்து போனோம், அதை எவ்விதமாக சரி செய்வது என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் ஆசீர்வாதம் அடையுங்கள். உலகத்தில் நமக்கு மிக மிக முக்கியமானது உறவுகள் என்கிற ஒரு வார்த்தை. உறவு என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு மனிதனை நீங்கள் அந்த இடத்தில் வைக்கவே முடியாது. யோசித்து பாருங்கள், ஒருவேளை ஒரு நாய் அல்லது ஒரு பூனை அல்லது ஒரு காட்டு மிருகம், வேறு ஏதோ ஒரு மிருகம், இதுகிட்ட போய் நீங்கள் உறவு பற்றி பேசவே முடியாது. அவர்கள் அந்த மிருகங்களுக்கு அந்த உறவுகள் இருக்கிறதா என்றால், ஏதோ ஒரு வகையில் அவைகளுக்குன்னு என்று இருக்கிற உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது இருக்கிறதோ இல்லையோ மிருகங்கள் அதை சட்டை செய்வதில்லை. ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. உறவுகள் என்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துவிட்டால் மனிதர்களுக்கு அந்த இடத்தில் வேலையே இல்லாமல் போய்விடும். உறவின் மையத்தில் வாழ்கிறவன்தான் மனிதன். இதில் பல்வேறு விதமான உறவுகள் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட உறவுகளை சாதாரணமாக நாம் உலகத்தில் வைத்திருக்கிறோம்? முதலாவது, கடவுளோடு கூட இருக்கிற உறவு. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது கடவுளுடன் இருக்க வேண்டிய நல்லுறவு. சரியான நபரிடத்தில் சரியான உறவுடன் ஒரு மனிதன் வாழ்வது. அந்த உறவுக்கு பிறகுதான் மற்ற மனித உறவுகளும், உலகத்தின் மற்ற விஷயங்களிலே நாம் எங்கெல்லாம் நம்முடைய உறவுகளை ஏற்படுத்துகிறோமோ அந்த உறவுகளும் இடம் பிடிக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குடும்பத்தோடு அல்லது தன்னுடைய உறவின் மக்களோடு அல்லது இந்த சமுதாயத்தோடு அவனுக்கு நல்ல உறவுகள் இருக்கிறது என்பதற்காக அவன் கடவுளோடு நல்ல உறவில் இருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. ஒருவேளை இந்த கருத்து உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்தாக இருக்கலாம். எப்படிங்க, நான் வந்து என் குடும்பத்தோடு ரொம்ப நல்ல உறவில் இருக்கிறேன், பிள்ளைகளோட நல்ல உறவில் இருக்கிறேன், பெற்றோர்களோட நல்ல உறவில் இருக்கிறேன், சமுதாயத்தோட நல்ல உறவில் இருக்கிறேன், இது சாத்தியம்தான். ஆனால் கடவுளோடு இருக்க வேண்டிய உறவில் ஒரு மனிதன் சரியாக இருக்கிறானா என்பதுதான் கேள்வி. இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ உண்மையான கடவுளோடு உனக்கு சரியான உறவு இருந்தால் மற்ற இந்த எல்லா உறவுகளும் நேர்மையாக இருப்பதற்கு இந்த கடவுளோடு இருக்கிற உறவு உனக்கு உதவி செய்யும். சரியான நபரிடத்தில் உனக்கு நல்ல உறவுகள் இருக்குமானால், உண்மையான உறவு உனக்கு இருக்குமானால், அது உன்னுடைய குடும்ப உறவுகளில் பிரதிபலிக்கும். அது உன்னுடைய உறவினர்களோடு நீ வைத்திருக்கிற உறவுகளிலோ, நண்பர்களோடு வைத்திருக்கிற உறவுகளிலோ, உலகத்தின் மற்ற விஷயங்களில் நாம் வைக்கிற உறவுகளிலோ அது எதிரொலிக்கும். ஏனென்றால் அந்த உறவின் கட்டுப்பாட்டை கடவுள் தன் கையிலே வைத்திருப்பார். அதுதான் ரகசியம். முந்தினதில் நீங்கள் இருப்பீர்களானால் உறவின் கட்டுப்பாட்டை மனிதர்கள் வைத்திருப்பார்கள். அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கும். பிடித்தால் ஏற்றுக்கொள்வோம், பிடிக்கலைன்னா செய்ய மாட்டோம். எனக்கு நல்ல மனசு இருந்தால் அந்த உறவு தொடரும், நல்ல மனசுலன்னா தொடர மாட்டேன். ஆனால் அப்படி கிடையாது. கடவுளோடு சரியான உறவு இருந்தால் இந்த சிக்கலுக்கு அங்கே இடமே கிடையாது. ஒரு மனிதனை குறித்து இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும்போது பேசினார். அவர் பேசும்போது அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், ஒரு மனிதனுக்கு கடவுளோடு இருக்க வேண்டிய ஆரோக்கியமான உறவுகள் எவ்வளவு
முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக அதை அவர் ஒரு உதாரண கதையாக ஆண்டவர் சொன்னார். லூக்கா என்ற சுவிசேஷத்தில் நற்செய்தி புத்தகத்தில் 15 11 வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதி. ஒருவேளை நீங்கள் புதிய ஏற்பாடு என்கிற கிறிஸ்தவ வேதாகமம் பெருசோ சின்னதோ வச்சுருப்பீங்கன்னா அதில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் லூக்கா 15 இந்த சம்பவம் இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். வசதியான பணக்கார குடும்பம், ஒழுக்கத்தில் ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு குடும்பம். இப்போ அந்த தகப்பனை பற்றி இயேசுநாதர் சொல்லும்போது அவர் நல்ல பண வசதி உடையவர், குடும்பத்தில் நல்ல வளமான சூழ்நிலை இருந்தது, ரொம்ப அன்பான தகப்பன், அதே நேரத்தில் ஒழுக்கங்களும் கட்டுப்பாடுகளும் நிறைந்த ஒரு வீடு அது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் இந்த இளைய மகனுக்கு இந்த உறவில் இருக்க பிடிக்காமல் திடீரென்று அப்பாவிடத்தில் வந்து தன்னுடைய சொத்தின் பாகங்களை பிரித்து கொடுப்பதற்காக அவர் பேசுகிறார். அப்பா கண்டிப்பாக புத்திமதி சொல்லியிருப்பாரா இருக்கும், கேட்கல. அவர் வாங்கிட்டு தூரமாக போய் துன்மார்க்கமான விதத்தில் அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி எல்லா வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை இழந்து கடைசியில் அந்த இருந்த இடத்துல பஞ்சம் வேற வந்ததுனால வேலை கிடைக்காம பன்றிகளை மேய்க்கிற வேலைக்கு போய் அங்கே கூட அவருக்கு அந்த பன்றிக்கு கொடுக்குற ஆகாரம் கூட கிடைக்காத நிலையில் பரிதாபமான நிலையில் திரும்பவும் தன் தகப்பனிடத்திற்கு அவர் திரும்பி வந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறார். அன்பான தகப்பன், கண்டிப்பான தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார் என்றும் இந்த திருமறை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு இதில் முதல் பகுதியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதல் பகுதி என்ன, இந்த மகன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறின அந்த நிலையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு என ஆண்டவர் இந்த உதாரண கதையை சொல்லும்போதே கடவுள் மனிதன் என்கிற உறவை வச்சு தான் அங்கே பேசினார். இப்போது இதை நீங்கள் அப்படியே வந்து அப்பா மகன் சொத்து பிரித்து கேட்குறதுன்னு எடுத்துக்காம அந்த அப்பாவை கடவுளுடைய ஸ்தானத்திலேயும் அந்த மகனை மனிதர்கள் ஸ்தானத்திலேயும் வைத்து நீங்கள் இந்த கதையை பார்க்க வேண்டும். அப்படியானால் அந்த மகன் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, அவன் தன் தகப்பனோடு இருந்த ஆரோக்கியமான சமாதானமான ஒழுக்கமான உறவின் அந்த சூழ்நிலையை அவன் விரும்பவில்லை. இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு வீட்டில் அன்பு இருந்தது, வீட்டில் தேவையான எல்லா போஷிப்பும் இருந்தது, அதே நேரத்தில் ஒழுக்கமும் அங்கே நல்ல வாழ்க்கை சூழ்நிலையும் இருந்தது, அதை அவன் விரும்பவில்லை. நிறைய மனிதர்கள் உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு அன்பான கடவுள், அந்த கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அவரால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான வாழ்க்கை நிலை, இவைகளை அவர்கள் விரும்புவதில்லை. மனிதன் எப்பொழுதுமே ஒரு கடவுளிடத்தில் தன் வாழ்க்கையை வைத்து கொள்ள விரும்பாமல் கடவுளை விட்டு தூரம் போகுதலை அவன் விரும்புகிறான். இதைத்தான் இந்த கதையில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த மனிதன் காணாமல் போனவன். இந்த இளைய மகனை பற்றி சொல்லும்போது இயேசுநாதர் சொன்னார் தொலைந்து போனவன், காணாமல் போனவன் அப்படின்னு சொன்னார். நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் தொலைந்து போனவர்கள் அப்படின்னா அர்த்தம் என்னது, இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. நம்ம ஒன்று காணாமல் போச்சுன்னு சொல்கிறோம்னா அப்போ அது ஏற்கனவே அங்கே இருந்திருக்கிற விஷயம் தானே, இருந்தால் தானே காணாமல் போகும். இல்லாமல் இருக்கிறத போய் நம்ம காணாமல் போச்சுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம் இல்லையா. இப்போ மனிதன் யாரோடு இருக்க வேண்டியவன், கடவுளுடைய ஆரோக்கியமான உறவில் இருக்க வேண்டியவன், அவன் அங்கிருந்து வெளியே வரக்கூடாது. ஆனால் மனிதர்களோ, எல்லா மனிதர்களும் உலகத்தில் கடவுளை விட்டு விட்டு அவருடைய ஆரோக்கியமான உறவிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள்.
காணாமல் போனார்கள். நானும் அப்படித்தான், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அப்படித்தான். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்றுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நண்பர்களே, உங்களுடைய உறவு கடவுளோடு சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், கடவுள் விரும்புகிற நிலையிலே அவரோடு நீங்கள் உறவில் இருக்கிறீர்களா? நான் சொல்லுகிற இந்த அன்பான கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த அன்பான கடவுள் இந்த உலகத்திலே உங்களுக்காக மனிதனாக வந்து இயேசு என்ற பெயருடனே இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுக்காகவும் எனக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவரோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? அவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? காணாமல் போன நிலையில் இருக்கிற நீங்கள் இந்த உறவுக்குள் வந்தால்தான் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவீர்கள். கடவுளால் நீங்கள் தேடப்பட்டு நீங்கள் கிடைத்த மக்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், உங்களுக்கு பணத்தை பற்றிய கவலையற்ற மக்களாக இருக்கலாம், அல்லது இல்லாத நிலையிலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களும் உறவிலே கடவுளை விட்டு தொலைந்து போனவர்களே. அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இரண்டாவது, இந்த மகனுடைய பக்கத்தில் இருந்த தவறு என்ன தெரியுமா? சுய சித்தத்தை அல்லது கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்க அந்த சுய சித்தத்துக்கான சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியவன். உங்களுக்கு தெரியுமா, கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் சுய விருப்பத்தோடு நீங்கள் இருப்பதற்கான உரிமையை மனிதனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் யாரையும் அவர் இயந்திரமாகவோ பொம்மையாகவோ அவர் வைக்கவில்லை. அதை உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு மிருகத்துக்கு அது தெரியாது இல்லைங்களா, இது நல்லது எது கெட்டது எது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது அதுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் கடவுள் மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இவனுக்கு அந்த அறிவு இருந்தது இல்லையா. இப்போ இவன் எதை விரும்பினா, வெளியே போகணும், நண்பர்களோடு சேரணும், துன்மார்க்கமாக மனம் போன வகையில் வாழணும், பெண்களோடு இருக்கணும். நீங்கள் அந்த கதையை கீழே படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாசிக்கிறோம். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். பின்னால் அவன் திரும்பி வந்தப்போ அவங்க அண்ணன் சொன்னார், இவன் போய் கேவலமான பெண்களோட வேசிகளோட போய் தன் சொத்தையெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கான்னு சொன்னார். அப்போது அவன் தன்னுடைய சுய சித்தத்தை, கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அவன் தவறாக பயன்படுத்தினான். நண்பர்களே, இன்றைக்கும் நீங்கள் அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். கடவுள் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழலாம், வாழக்கூடாது, இருக்கணும், இருக்கக்கூடாது, நீங்கள் தீர்மானிக்கலாம். அந்த அப்பா கட்டாயம் புத்தி சொல்ல தான் செஞ்சுருப்பார் சொத்தை பிரித்து கேட்கும்போது. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது அவர் பேசலை, அவர் விட்டுட்டார். ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிற தனி மனித சுதந்திரத்தில் அவர் தலையிட விரும்பவில்லை. இன்றைக்கி நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் எப்படி மனம் போல இந்த உலகத்தில் வாழ்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குற இந்த உலகத்தில் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும், எல்லா தவறான விஷயங்களின் மூலமாக வர்ற சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கணும். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் கிடையாது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற காரியம், அதை நான் கட்டாயம் அனுபவிச்சு ஆகணும். என்ன விலை கொடுத்தாவது அதை நான் அனுபவிக்கணும். அப்படித்தான் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் இருக்கிறார்களே தவிர, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சுதந்திரத்தை சரியானதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றத யாரும் யோசிக்கிறதே இல்லை. இப்போது எனக்கு இருக்கிற நிறைய வாட்ஸ்அப் நண்பர்களில் ஒரு நண்பர், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒரு நண்பர்களில் ஒருத்தர்.
அவருடைய அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பேரை எடுத்த உடனே அங்கே என்ன வரும்னா, மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருப்பார். என் வாழ்க்கை என் சட்டம். அவர் அது என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, அவருக்கு அது என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது கடவுளுக்கு முன்பாக ஆகாதது. கடவுள், உன் வாழ்க்கையை அவரிடத்திலே கொடு, அவர் உனக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை முறைகளை நீ ஏற்றுக்கொள், உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை கடவுளுக்கு நீ அடிபணித்து விட்டால் உன்னுடைய சுதந்திரம் சரியான விதத்தில் இருப்பதற்கு அவர் உனக்கு உதவி செய்வார். அப்போ இந்த பையன் செஞ்ச ரெண்டாவது தவறான காரியம் என்ன, கடவுள் கொடுத்த அந்த சுதந்திரத்தை சுய சித்தத்தை சரியாக அவன் பயன்படுத்தலை, நல்லதுக்கு பயன்படுத்தலை, கெட்டதுக்கு தான் பயன்படுத்தினான். இப்போ அவன் அந்த பக்கத்தில் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அவனுடைய பொல்லாத நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்லைப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாழ முடியாது, உங்களோட கூட நான் வர முடியாது, நான் எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படி அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவன் அதுக்கு பயன்படுத்தலை, இங்கே தான் பயன்படுத்தலாம், வெளியே போகிறதுக்கு தான் பயன்படுத்தினான். நீ இன்றைக்கு உன்னுடைய சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய், உன்னுடைய வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது, உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, உன்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, உன்னுடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் என்ன, உனக்கு இருக்கிற நண்பர்கள் யார், நீ எவ்வளோ கேவலமான வாழ்க்கையில் இருக்கிறாய், இதை நீ உணர வேண்டும். இதை நீ உணர்வாயானால், இதை அவன் உணர்றதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு. எப்போ உணர்ந்தான் தெரியுங்களா, எல்லா பணத்தையும் விட்டு எல்லா செல்வத்தையும் அழித்து எல்லா மனிதர்களும் கைவிட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா பன்றி மேய்க்க போனான்னு சொல்லி, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு பன்னியினுடைய ஆகாரம் கூட கிடைக்காத ஒரு நிலை வந்தப்போ தான் அவனுக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அப்பயாவது வந்துச்சே அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் பாருங்கள், அவன் எல்லாத்தையும் இழந்து போனான். நண்பர்களே, உங்களுடைய தனி மனித வாழ்வின் சுதந்திரத்தை நீங்கள் இயேசுவின் இடத்திலே கொடுங்கள். சொல்லுங்கள், தகப்பனே இவ்வளோ நாள் நான் என் விசதிக்கு வாழ்ந்துருக்கிறேன், இவ்வளோ நாள் என் இஷ்டம் போல் நான் இருந்துட்டேன், இப்போ நான் என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன், இனிமேல் எனக்கு இருக்கிற இந்த சுதந்திரத்தை நீர் ஆண்டு வழி நடத்தும் என்று நீங்கள் கேட்கலாம். மூணாவது, இந்த பையனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, தன் வாழ்க்கையின் அந்தஸ்தை அவன் இழந்து போனான். பாருங்கள், இவ்வளோ நாள் அவனை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க, வீட்டில் இருக்கிற வரைக்கும் இன்னாருடைய மகன், இந்த ஊரில் இருக்கிறாரே ஒரு ஐயா, அவர் ரொம்ப நேர்மையான நல்ல மனுஷன், அவருடைய பையன் இவன், அப்படி ஒரு அந்தஸ்தில் அவன் இருந்தவன். ஆனால் இப்போ கடைசியாக நீங்கள் அவனை பண்ணி மேய்க்கிற நிலையில் அவனே கூட அவங்க அப்பா பேரை சொல்கிறதுக்கு தயங்கியிருப்பான். இப்போ ஏன்னா அந்த அந்தஸ்தை அவர் இவங்கிட்ட இருந்து பிடுங்கலை, இவன் தான் அதை எல்லாத்தையும் இழந்து போனான். நல்ல அப்பாவுக்கு நான் மகன், அவருடையவைகள் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை. இப்போ அவனுக்கு பேர் என்னென்னா பன்னி மேய்க்கிறவன். ஒருவேளை அவனை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவனை பாருங்கள் இந்த ஊரில் இருக்கிற இன்னாருடைய மகன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க, இல்லை இந்த பன்னி மேய்க்கிறான் பாருங்கள் அவன் தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவனுடைய அடையாளம் மாறிவிட்டது இல்லையா. இப்போது ஒருவேளை அவன் திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்தான், தன்னுடைய அடையாளத்தை மறுபடியும் அப்பாவிடத்தில் அவன் தேடினான். தன்னுடைய இழந்த அந்தஸ்தை மறுபடியும் அப்பா கிட்ட வந்து அவன் தேடலாம். அப்பா அதை அவனுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கவே இல்லை. அவன் வந்தபோது உன்னை தூரத்தில் பார்த்த அப்பா ஆண்டவர் சொன்னார், அந்த சம்பவத்தில் அவர் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கூட்டிகிட்டு வந்து அவனுடைய அசுத்தமான அந்த உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி துணியெல்லாம் மாற்றி அவனை பழைய நிலையில் அவனை வைத்தார் என்று அந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்ட மனிதர்கள் இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற நிறைய பேருக்கு அவர்களுக்கு அடையாளம் இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு கடவுளை நான் ஆராதிக்கிறேன், எனக்காக சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தி மறித்த இயேசுவுக்கு நான் சீஷனாக இருக்கிறேன் அல்லது அவருடைய மகனாக இருக்கிறேன், இப்படி அடையாளம் இல்லை. அவங்களுக்கு வேற தவறான அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா, உங்களுடைய அடையாளத்தை மாற்றி இயேசு வண்டை வாருங்கள்,
பரம தகப்பனாக உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்களை அரவணைத்து கொள்ளவும் அவர் காத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னலையா, அவர் உங்களுக்காக என்ன செய்தார், செய்ய வேண்டியதிலேயே உயர்ந்த விஷயத்தை செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்காக வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்திருக்கிறார். உங்களுடைய ஆரோக்கியமான உறவிலை மறுபடியும் உங்களை கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். உங்களுடைய சுதந்திரத்தை மீட்டெடுத்து உங்களை சரியான சுதந்திரத்தில் வாழும் மனிதர்களாக உங்களை உருவாக்க அவரால் முடியும். நீங்கள் இழந்து போன அடையாளத்தை திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவரே பாவியாகிய என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் செய்யப்படுகிற ஜபத்திலே உங்களை இணைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடவுளுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோமா? நீங்கள் என்னோடு இணைந்து தலைவணங்கி நீங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உறவுகளிலே தவறி போன நிலையிலே வாழ்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுது தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே,
அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற நான் மறித்தேனே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வையின்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வையின்றே தேடாயோ. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. வாழ்வினை விட்டகல் வாயே, உலக வாழ்வினை விட்டகல் வாயே, மக உவப்பாய்க்கதி இவன் மகிழ்வாயே, மக உவப்பாய்க்கதி இவன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உந்தன் அத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் அத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. நாம் தெய்வத்தின் வழியிலிருந்து விலகி நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது நம் அந்தஸ்தை இழந்து பரிதாப நிலையில் இருக்கிறோம் என்று கேட்டோம். தெய்வத்தோடு உள்ள நம் உறவை கெடுத்த பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து தெய்வத்தோடு ஒரு புதிய உறவை கொடுப்பார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தோடு உங்கள் உறவை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் தெய்வத்தோடு புதிய உறவை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.